வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை இன்றைய தினம் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய பிறநாள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைய தினம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை இன்னைக்கு வீதிக்கு வந்து கொக்கோ கோலாவையும் பெப்சியும் கீழே ஊற்றி போராட வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு வெறும் விளம்பரமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே எழும் அது ஒரு நியாயமான கேள்விதான் நம்முடைய தேசப்பிதா அவர்கள் கடைசியில் வச்சிருந்த கொள்கை ஒன்றே ஒன்று தான் சுதேசி பொருட்களை உபயோகப்படுத்துவோம் சுதேசி வணிகத்தை வாழ வைப்போம் நம்முடைய மண்ணின் பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொள்கைக்காக தான் அவர் கடைசி வரை வாழ்ந்தார் ஆனால் ஒரு சாதாரண விஷயம் இன்றைக்கி என்ன நடக்குது பெப்சி கோகோ கோலா மார்க்கெட்டில் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை வச்சு கட்டுப்பட்டுருந்த அந்த வேலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா பொதுமக்கள் அவர்களாக சிந்தித்து நம்முடைய மண்ணோட பொருட்களை வாங்குவோம் மண்ணின் வணிகளை வாழ வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மத்தியில் வந்தது அதனால் அந்த சின்ன சின்ன குளிர்பானம் இந்த 10 ரூபா குளிர்பானமாக இருக்கட்டும் அந்த கோலி சோடாவாக இருக்கட்டும் அதோட விற்பனை வந்து பல மடங்கு அதிகரிச்சுது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கால நேரத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 2 அசம்பாவித சம்பவங்கள் ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க உயிருந்தாங்க அதே மாதிரி 2 சின்ன பசங்க ரத்தம் வந்து எடுத்தாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து பூதகரமாக்கி அதோட விஷயமே இன்னும் ரிசல்ட் வரல அந்த ஃபாரன்சிக் ரிசல்ட் வந்து இன்றைக்கும் வரல பகுப்பாய்வு கூறு வந்து இன்றைக்கும் வரல அது வராத பட்சத்திலேயே அரசு அந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வந்து கடை கடையாக போய் இந்த 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் விற்காதீங்க கோலி சோடா விற்காதீங்க அப்படின்ட்டு வந்து மிரட்டுறாங்க ஓப்பனாக மிரட்டுறாங்க ஆனால் பெப்சி கோகோ கோலா இன்றைக்கு வரையும் அவங்களோட இன்க்ரீடியன்ட் என்ன அவங்க அதில் என்ன கலக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு வரையும் மர்மமாக தான் வச்சுருக்காங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்க வேலையில் இந்த போன்ற விஷயங்கள் இந்த மண்ணின் வணிகர்களையும் மண்ணின் மைந்தர்களையும் போட்டு காலில் மிதிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கு எழுது அந்த சந்தேகத்தை அரசாங்கம் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணணும் நீங்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்களை வாழ வைக்க தான் இந்த அரசாங்கம் ஏன்னா இன்றைக்கி நேரத்தில் வந்து பாரத பிரதமர் மேட் இன் இந்தியா சொல்கிறாங்க மதிப்பிற்குரிய முதல்வர் மேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்குது அவருடைய அந்த கொள்கைகள் அவருடைய அரசு செயல்படும் விதங்கள் தொடர்ந்து சுதேசி வணிகர்களையும் மண்ணின் மைந்தர்களையும் போட்டு காலில் மிதிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட ஒரு பீதி வந்திருக்கு எங்கே இந்த 10 ரூபா கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா உடல் நல்ல கெட்டுருமா அப்படின்ட்டு அதற்காக தான் இந்த ஒரு நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கோம் இந்த போராட்டத்தை பண்ணுறோம் இதை உங்கள் முன்னாடி தான் நாங்கள் குடிக்கிறோம் மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில் விளைந்த இந்த குளிர்பானங்கள் தான் நாங்கள் அருந்துறோம் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஏன்னா இது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுடைய சதி அந்த கார்பரேட்டுகளுக்கு இந்த அரசாங்க அதிகாரிகள் துணை போகிறார்களோ என்ற ஒரு ஐயம் வந்து எங்களுக்கு இருக்குது இதை நிறுத்தி இந்த அரசு அரசாங்கமும் தொடர்ந்து சுதேசி வணிகர்களுக்கும் அடிப்படை மக்களுக்குமான அரசாங்கம் தான் இது நாங்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் கார்பரேட்டுகள் ஒன்றும் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல அவங்க வேணால் அவங்க தேர்தல் செலவுக்கு பணம் தரலாம் எங்களுக்கான அரசாங்கம் தான் இது அதனால் தயவு கூர்ந்து இது போன்ற விஷயங்களில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கார்பரேட் ஆதிக்கத்தை ஒடுக்குங்க அரசாங்க அதிகாரிகள் யார் தவறு செய்யலாம் தண்டனையை எடுங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பி இந்த மண்ணின் மைந்தர்களையும் மண்ணின் வணிகத்தையும் நீங்கள் ஒடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் இன்னுயிரை கொடுத்தாத நிமிர்த்துவோம் இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இந்த தமிழ்நாடு விரும்பாதுன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற ஏகாதிபத்திய சக்திகள் மண்ணின் மைந்தர்களை வாழ விடாமல் செய்தால் எங்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் வாழ்க 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 சுதேசி வணிகம்